அப்புறம் அரிசி ஹாஃப் கப் அரிசி அரை கப் சாதம் இருக்குன்னா அரை கப் அரிசி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இவ்வளோண்டு ஜவ்வரிசி சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா ஊற வச்சு வெந்தயம் அதையும் இப்படி ஊற வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஆக்சுவலி ஒன்னா போட்டு ஊற வைக்கணும் அரிசியோடைய நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தனித்தனியாக எடுத்து வச்சிருந்தேன் அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூன்ஸ் 3 ஸ்பூன்ஸ் உளுந்து ஸோ அரை கப்பு அரிசி அரை கப்பு சாதம் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் உளுந்து ஒரு 2 ஸ்பூன் ஜவ்வரிசி அப்புறம் 1 ஸ்பூன் வெந்தயம் இது எல்லாத்தையும் ஒன்றா இப்போ கிரைண்டரில் போட போகிறோம் நல்லா ஊற வச்சுருங்க ஒரு 2 ஹவர்ஸு அப்புறம் சாதம் அரிசி உளுந்து ஜவ்வரிசி வெந்தயம் எல்லாத்தையும் ஒன்றா கிரைண்டரில் போட்டு இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்கோங்க இது ஆட்டுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சூடாகிறபடி அப்படி ரைஸாக தண்ணி தெரிஞ்சுக்கோங்க நான் எடுக்கும்போது கன்சிஸ்டன்சி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருக்கேன் இட்லி மாவு ஆட்டு போட்டு நீங்கள் இதையும் கொஞ்சம் சைடில் ஊற வச்சிங்கன்னா இன்னும் ஆட்டி எடுத்து வச்சுக்கலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு இதோட மாவு எப்படி இருக்கும்னு நான் காமிக்கிறேன் லாஸ்ட்டில் அரைச்சிக்கணும் வெளியில் வச்சுருங்க ஃப்ரிட்ஜில் வைக்காதீங்க அப்போ தான் புளிக்கும் ஆப்பம் சூப்பராக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ அதை ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்புறம் நம்ம லிட் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் நீங்கள் பார்த்தீங்களா அவ்வளோதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வந்து இதை செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தான ஃபுட்டு இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ